2004 டிசம்பர் திங்கள் 26 நாள். வழக்கமான காலையாக விடிந்து வழக்கத்துக்கு மாறான வரலாற்று படிமத்தை நீலக்கடலோரத்தில் எழுதி வைத்துவிட்டது. 8 ஆண்டுகளாகிவிட்டாலும் ஆழிப்பேரலையின் ஆட்டத்தின் நினைவுகள் இன்னமும் துரத்தி கொண்டுதான் இருக்கிறது. அன்று காலை கடல் உள்வாங்கியதை பார்த்த மக்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். முதன் முதலாக கடலுக்குள் மூழ்கியிருந்த கடலின் தரைப்பகுதிகள் கண்ணுக்கு தென்பட்டன. மீன்கள் துடித்தன. இதை பார்த்த பலர் கடலுக்குள் ஓடோடி சென்று மீன்களை பிடிக்க தொடங்கினர். கடற்கரை சுற்றுலா தலங்களில் கடற்பார்வையாளர்கள் வழக்கம் போல உற்சாகத்துடன் ஆழி ஆட்டத்தை பார்த்து கொண்டிருந்தனர். அடுத்த சில நொடித்துளிகளில் சுனாமி என்ற பொறியில் சிக்கப்போகிறோம் என்று தெரியாமல் விளையாட்டாய் இருந்தபோதுதான் அந்த பெருந்துயரம் வெளிப்பட்டது. இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் காரணமாக இந்திய பெருங்கடல் கொங்குமாங்கடலாக மாறியது. இந்தோனேஷியா, இந்தியா, இலங்கை, தாய்லாந்து, மாலத்தீவுகள், மலேசியா, மியான்மர், செசல்ஸ், சோமாலியா, டான்சானியா ஆகிய நாட்டு கடற்கரையோரங்களில் கோர தாண்டவமாடியது சுனாமி. பானைக்குள் தண்ணீர் தழும்பும் போது நீர் பின்வலிந்து கரையை தொடுவது போலத்தான். புவித்தட்டுகளின் உரசல்கள் காரணமாக எழுந்த பின்விளைவு அது. ரிக்டர் அளவில் 9.1 என்ற அளவு என்பது தீவிரமான அளவாகும். உள்வாங்கிய வேகத்தில் கரை நோக்கி ஆலவட்டம் போட்ட ஆழிப்பேரலை மிகப்பெரிய அழித்தொழிப்பை ஏற்படுத்திவிட்டுதான் ஓய்ந்தது. அதுவரைக்கும் சுனாமி என்ற சொல் இந்தியாவில் ஒரு புதிய சொல்லாகவே தெரிந்தது. ஆழிப்பேரலை, கடல் கோள் என்ற சொல்லாளர்களை பற்றித்தான் தமிழ் வரலாற்றில் கேள்விப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டின் பூம்புகார், குஜராத் மாநிலத்தின் துவாரகா உள்ளிட்ட வரலாற்று சிறப்புமிக்க பண்டைய இந்திய நகரங்கள் கடலுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கின்றன. இயற்கை எழில் கொஞ்சும் அழகுடைய கடல் நிலத்தை விழுங்கும் அளவிற்கு கோபம் கொள்வதற்கு பேரலைகள் காரணமாக அமைந்து விடுகின்றன. பேரலைகளின் முதன்மை வடிவமாக பேரழிவுகளை உண்டாக்குவது சுனாமி. சுனாமி என்றால் ஆழிப்பேரலை என்று தமிழில் அழைக்கப்படுகிறது. சங்க இலக்கியங்களில் கடற்கோள் என்று சுனாமியை குறிப்பிட்டுள்ளனர். ஜப்பானிய மொழியில் சுனாமி என்றால் துறைமுக அலை என்று பொருள் தருகிறது. நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு, விண்கலங்களின் மோதல், புவி அதிர்ச்சி, பெரிய அளவிலான மண் சரிவுகள் போன்றவை காரணமாக பெருநிலப்பரப்பில் நீரை தேக்கி வைத்திருக்கும் கடல் தன் இயல்பு நிலையில் மாற்றமடைகிறது. கடல் நீரோட்டம் மாறுபாடு அடைகின்ற போது கடல் அலைகளின் வேகம் அதிகரிக்கிறது. உக்கிரமடையும் கடல் அலைகள் நிலப்பரப்பை அடையும் போது ஆக்ரோசமாக மாறி கரை கடந்து கோர தாண்டவம் ஆடிவிடுகிறது. அதிக உயரத்திற்கு எழும்பி கரையை கடக்கும் சுனாமி கடல் அலையின் வேகம் அதிகம். நீண்ட நேரம் நீடிப்பதால் அதன் காலமும் அதிகம். அதனால்தான் சுனாமி பேரலை தாக்கிடும் போது பாதிப்பும் அதிகம் ஏற்படுகிறது. பண்டைய நகரங்களின் அழிவிற்கு காரணமான காரணிகளில் ஒன்றாக கடற்கோள் இருந்துள்ளது. கடற்கோள் ஏற்பட்டதால் உண்டாகும் பாதிப்புகளையும் துயரங்களையும் சங்க இலக்கியங்கள் பதிவு செய்துள்ளன. மேருமலை, பன்மலை, குமரிமலை தொடர் பகுதிகள் கடற்கோள் காரணமாக ஆழ்கடலில் ஆழ்ந்திருக்கலாம் என்று இலக்கிய குறிப்புகளை மேற்கோள் காட்டி தமிழ் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். முற்சங்கத்து இறுதிவேந்தன் பாண்டியன் கடுங்கோன் காலத்திற்கு பின்னர் நீண்ட காலத்திற்கு வரலாற்று பதிவுகள் கிடைக்கவில்லை. இதனால் முதற்சங்க காலத்தில் கடற்கோள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று தமிழ் ஆர்வலர்கள் இலக்கியங்களை மேற்கோள் காட்டுகின்றனர். குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள என்று சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. திரையூர்ந்து மண் கடல் விளவியதாக முல்லைக்களி என்ற இலக்கியத்தில் பாடப்பெற்றுள்ளது. பாண்டிய மன்னர் காலங்களில் புயல், வெள்ளம், சுனாமி பாதிப்புகள் அதிகம் ஏற்பட்டதால் முன் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. கடற்கரையோரங்களில் தேரிக்காடுகள், மணற்குண்டுகள் மற்றும் மணல் மேடுகளை அதிகம் உருவாக்கினர். இது பேரலைகளிலிருந்து நாட்டையும் மக்களையும் காக்கின்ற முதல் தடுப்பு அரணாக அமைந்தது. அடுத்ததாக கடற்கரைக்கு இணையாகவே வாய்க்கால்களை வெட்டினர். சென்னை மாமல்லபுரம் இடையே இருக்கும் பக்கிங்காம் கால்வாய் இயற்கையாக அமைந்த கால்வாய்களின் இணைப்பு பகுதிதான். அதுபோன்று கிழக்கு கடற்கரை முழுக்கவே கால்வாய்கள் உண்டு. சதுப்பு நிலம், கழுவேலி, அளம், தரவை போன்ற பெயர்களில் இப்போது இக்கால்வாயினை அழைக்கின்றனர். கடற்கரைக்கு இணையான இந்த கால்வாய்கள் பெருக்கெடுத்து வரும் வெள்ள நீரை கட்டுப்படுத்திடும் இரண்டாம் அரணாக இருந்தது. மணற்குண்டுகள் கால்வாய்களை தாண்டினால் கண்டல், தாழை, புன்னை, பனைமரங்கள் அடுக்கடுக்காக அமைந்திருக்கும். சுனாமி பாதிக்காத பகுதியை கண்டல் வேலிய ஊர் என்று நற்றிண இலக்கியம் குறிப்பிடுகிறது. கடற்கரையில் அரண் போன்று அமைந்துள்ள இந்த சோலைகளின் மீது பெருமலைகள் மோதினால் சிறு நுரைகளாக சிதறிவிடும் என்று கடலோர சதுப்பு நிலக்காடுகளின் பெருமையை கலித்தொகையும் குறுந்தொகையும் விவரிக்கிறது. வணங்கிய தாழை என்று தாழையின் சிறப்பை அகநானூர் கூறுகிறது. கடுவழி என்று அழைக்கப்பட்ட பெருங்காற்று பனைமரங்களையும் அசைத்து பார்க்கும் என்று குறுந்தொகையும் கடற்கரைகளில் தடுப்பாரங்களாக பொருட்கள், செடிகள், மரங்கள் வளர்க்க வேண்டும் என்பதை பரிபாடலும் சுட்டிக்காட்டுகிறது.
கடல் அலைகளை ஆற்றுப்படுத்தி அதன் வேகத்தை கட்டுப்படுத்துகின்ற இந்த கடலோர காடுகளை அலையாத்தி காடுகள் என்றும் அழைத்துள்ளனர். கிரேக்க வரலாற்று ஆய்வாளர் தியூசிடைஸ் தன்னுடைய பிலப்போனேசியன் வரலாறு குறித்த நூலில் கடலில் அலைகள் உள்வாங்கியதையும் இரட்டை சக்தியோடு மேலெழும்பி வந்து நிலத்தை தாக்கியதையும் குறிப்பிட்டு அதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது, இதற்கு காரணம் கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார். 365 ஆண்டில் எகிப்து நாட்டின் கடற்கரை நகரமான அலெக்சாந்திரியாவின் அழிவுக்கு பின்னர் ரோமானிய கடற்படை வீரரும் வரலாற்று ஆய்வாளருமான அமினுஸ் மாசாலினுஸ் என்பவர் நிலநடுக்கம் ஏற்பட்டு கடல் நீர் உள்வாங்கி பேரலைகளை உருவாக்கியதாக எழுதியுள்ளார். வரலாற்றின் பக்கங்களை புரட்டினால் ஆழி பேரலையின் கோர தாண்டவத்தின் கருப்பு அடையாளங்கள் பல இடங்களில் காணப்படுகிறது. கிமு 6000 நூற்றாண்டுகளுக்கு முன்பே அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில் சுனாமி ஏற்பட்டுள்ளது. அந்த காலகட்டத்தில் சுமார் 100 மீட்டர் உயரத்திற்கு எழும்பிய கடல் அலைகள் கிரேக்கத்தைச் சேர்ந்த தீவு பகுதியை தாக்கியது. கிபி 1700 ஜனவரி மாதம் அமெரிக்காவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக ஜப்பானில் சுனாமி பாதிப்பு ஏற்பட்டது. கிபி 1755 ஆண்டு போர்ச்சுக்கல் நாட்டின் லிஸ்பன் பகுதியில் சுனாமி தாக்கியது. 1762 ஏப்ரல் 2 நாள் மியான்மர் நாட்டின் அரகன் கடற்கரை பகுதியில் சுனாமி பேரலை பெரும் சேதங்களை உண்டாக்கியது. 1819 ஆண்டு ஜூன் 16 அன்று இந்தியாவின் குஜராத் கடற்கரை பகுதியை சுனாமி தாக்கியது. 1847 ஆண்டு அக்டோபர் 31 அன்று இந்தியாவின் நிக்கோபார் தீவுகள் சுனாமி தாக்குதலை எதிர்கொண்டது. 1868 ஆண்டு சிலியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக தென் அமெரிக்காவில் சுனாமி பாதிப்பு ஏற்பட்டது. 1881 ஆண்டு மீண்டும் ஒரு சுனாமி அலையால் நிக்கோபார் தீவு கூட்டங்களின் ஒரு பகுதியான கார் நிக்கோபார் தீவு பாதிக்கப்பட்டது. 1883 ஆண்டு இந்தோனேஷியாவின் தீவு பகுதிகளில் எரிமலை வெடிப்பு ஏற்பட்டதால் சுனாமி அலைகள் உருவாகின. 1896 ஆண்டு ஜப்பான் நாட்டின் சான்ரிகு பகுதியில் ஏற்பட்ட சுனாமி பெரும் சேதத்தினை உண்டாக்கியது. 1906 இக்குவடார் மற்றும் கொலம்பியா பகுதியினை சுனாமி தாக்கியது. 1945 நவம்பர் 28 மெக்ரான் கடற்பகுதி சுனாமியால் பாதிக்கப்பட்டது. பசிபிக் பெருங்கடல் பகுதியின் ஹவாய் தீவு பகுதியில் ஏராளமான எரிமலைகள் உண்டு. நிலநடுக்கம் எரிமலை வெடிப்பு காரணமாக அப்பகுதியில் அடிக்கடி சுனாமி ஏற்படுவதுண்டு. ஹவாய் தீவின் கிழக்கு கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள ஹீலோ தீவில் 1946 ஆண்டு ஏப்ரல் 1 நாள் அதிகாலை ஏற்பட்ட நிலநடுக்கம் 7.1 ரிக்டர் அளவுகோலில் பதிவானது. கடல் அலைகள் பெருக்கெடுத்து சுமார் 55 அடி உயரத்திற்கு மேலெழும்பி நிலப்பரப்பை தாக்கியது. இருபதாம் நூற்றாண்டில் மிகப்பெரிய சுனாமியாக கருதப்படுவது 1960 ஆண்டு சிலி பகுதியில் உண்டானதாகும். தெற்கு சிலியில் ரிக்டர் அளவில் 9.5 பதிவான நிலநடுக்கம் சுனாமியாக மாறிய போது பேரலைகளால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. 1964 ஆண்டு மார்ச் மாதம் அமெரிக்காவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் அலாஸ்கா பகுதி சுனாமி தாக்குதலை சந்தித்தது. 1976 ஆண்டு பிலிப்பைன்ஸ் நாட்டை தாக்கிய நள்ளிரவு சுனாமியால் பலர் உயிரிழந்தனர். 2004 ஆண்டு டிசம்பர் 26 நாள் இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 9.1 பதிவானது. இதனால் கடல் கொந்தளிப்பு ஏற்பட பேரலைகளின் கொடூர தாக்குதலால் இந்தியா, இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் பெரும் சேதமடைந்தன. 2007 ஆண்டு சாலமன் தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் சுனாமி பாதிப்பை ஏற்படுத்தியது. 2009 ஆண்டு தெற்கு பசிபிக் பகுதியில் நிலநடுக்கத்தால் சுனாமி அலை உருவானது. 2010 ஆண்டு ஜனவரி 12 நாள் ஹெய்தி தீவில் ரிக்டர் அளவில் 7.0 அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக பெரும் பாதிப்பை உண்டாக்கியது. லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரம் பல 100 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி சென்றது. 2011 ஆண்டு ஜப்பான் நாட்டில் ஏற்பட்ட சுனாமியும் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தியது. சுனாமி பேரலை கரையை நோக்கி வரும்போது பேரிரைச்சலுடன் அதிவேகத்துடன் வந்தாலும் சில நேரங்களில் அதன் பாதிப்பு குறைவாகவே இருக்கும். ஆனால் கரை தாண்டிய பேரலை மீண்டும் கடலுக்குள் திரும்பும்போது நிலப்பகுதியில் இருக்கும் பொருட்களை வாரி சுருட்டி கொண்டு சென்றுவிடும். நிலநடுக்கம் மட்டுமின்றி நிலச்சரிவாலும் சுனாமி பேரலைகள் உருவாகின்றன. அலஸ்காவின் லிட்டியா வரிகுடாவில் 1958 ஆண்டு உருவான நிலச்சரிவால் கடல் அலைகள் சுமார் 524 மீட்டர் உயரத்திற்கு உயர்ந்தது. ஆனால் நீண்ட தூரம் பயணிக்கவில்லை. இத்தாலி நாட்டின் வாஜோண்ட் அணையில் 1963 ஆண்டு ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டது. அணையின் உயரம் 250 மீட்டர்.
ஆனால் நிலச்சரிவால் உண்டான சுனாமியால் ஏற்பட்ட அலைகளின் உயரம் 262 மீட்டர். இதனால் பல நகரங்கள் நீரில் மூழ்கின. 2000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இயற்கை பேரிடரான சுனாமி ஏற்படுவதற்கு நிலநடுக்கமும் நிலச்சரிவும் முதன்மை காரணமாக இருந்தாலும் அந்த நிலநடுக்கத்தையும் நிலச்சரிவினையும் உருவாக்குவது நிலத்தட்டுகளின் நகர்வுகள். உயிரினங்கள் வாழ்கின்ற கோளான பூமியின் மேற்பரப்பு பெரும் பாலங்களாக நகரும் நிலத்தட்டுகளாக அமைந்துள்ளது. 7 மிகப்பெரிய நிலத்தட்டுகளும் 12 சிறிய நிலத்தட்டுகளும் கொண்ட பூமியில் 7 பெரும் நிலத்தட்டுகளின் மீதுதான் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆசியா, அமெரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா கண்டங்களின் நிலப்பரப்பும், அந்த கண்டங்களை பிரிக்கும் பசிபிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், ஆர்க்டிக் பெருங்கடல் ஆகிய பெருங்கடல்களும் அமைந்துள்ளன. இந்த நிலத்தட்டுகளின் கீழே நெருப்பு குழம்புகளும் அதன் கீழே நெருப்பு பந்தும் இருக்கிறது. பூமியின் சுழற்சியில் பாறை குழம்புகள் நகர்ந்து கொண்டே இருக்கும். பாறை குழம்புகளின் தவறான நகர்வுகளால் நிலத்தட்டுகள் ஒன்றோடு ஒன்று மோதுகின்றன, உராய்கின்றன, அப்படியே நகரவும் செய்கின்றன. நிலத்தட்டுகளின் மோதல் அல்லது அசைவு என்பது நிலநடுக்கம் அல்லது நில அதிர்வாக பதிவு செய்யப்படுகிறது. அந்த அளவு ரிக்டர் அளவுகோலில் 7 புள்ளிகளை தாண்டும் போது நிலத்தட்டுகள் மோதி மேலெழும்புகின்றன. நிலத்தட்டுகள் பக்கவாட்டில் மோதுகின்ற போது அதிர்வுகள் குறைவாக இருக்கின்றன. ஒன்றோடொன்று மோதி கீழறங்குதல் மற்றும் மேலெழும்புதல் நடக்கும்போது பெரும் அதிர்வுகள் உண்டாகிவிடுகின்றன. ஒன்றன் அடியில் ஒன்றாக நிலத்தட்டுகள் இடமாறுகையில் புவி பரப்பில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. கடலுக்கடியில் நடக்கும் இதுபோன்ற நிலத்தட்டுகளின் பெரிய அதிர்வுகளால் தண்ணீரும் இடமாறுகிறது. அப்போது சுனாமி எனும் ஆழிப்பேரலையாக மாறிவிடுகிறது. 1960ஆம் ஆண்டின் வால்திவியா நிலநடுக்கம், 1964ஆம் ஆண்டில் அலாஸ்கா நிலநடுக்கம், 2004ஆம் ஆண்டில் இந்தோனேஷியா நிலநடுக்கம், 2011ஆம் ஆண்டின் தோகு நிலநடுக்கம் போன்றவை 9 புள்ளிகளை தாண்டி பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஆகும். இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் 2004ஆம் ஆண்டு நடந்த இந்திய பெருங்கடல் நிலநடுக்கம் அதுபோன்றதொரு நிலத்தட்டுகளின் முதல்தான். டெக்டானிக் பிளேட்டுகள் என்ற வகைப்படுத்தப்பட்டுள்ள இந்த நிலத்தட்டுகளில் யுரேசியன் நிலத்தட்டின் ஒரு பகுதியாக கருதப்படும் பர்மா நிலத்தட்டும், இந்தோ ஆஸ்திரேலியன் நிலத்தட்டின் ஒரு பகுதியாக கருதப்படும் இந்திய நிலத்தட்டும் சுமத்ரா தீவில் கடலுக்கடியில் மோதிக்கொண்டன. 2004 டிசம்பர் 26 அன்று அதிகாலை 6:29 மணிக்கு நடந்த இந்த மோதலால் நில அதிர்வு 9.1 ரிக்டர் அளவில் பதிவானது. இந்திய பெருங்கடல் நிலநடுக்கம் என்று அழைக்கப்பட்ட அந்த நிலநடுக்கத்தால் கடல் படுகையில் தண்ணீர் செங்குத்தாக இடமாறியது. பேரழிவு தரும் கடல் அலைகளாக கரையை நோக்கி பயணித்து பேரிரைச்சலுடன் நிலத்தை தாக்கியது. 11 நாடுகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய சுனாமி அலையால் இந்திய துணைக்கண்டமும் கடும் சேதமடைந்தது. தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்தியாவிலேயே அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டன. கடலூர், சென்னை, கன்னியாகுமரி, காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளிலும் உயிரிழப்புகள் அதிகமாக இருந்தது. இந்த சுனாமியால் இந்தோனேஷியாவில் மட்டும் 100,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 2.5 லட்சம் பேர் உயிரிழந்ததாகவும், 43,000 பேர் காணாமல் போனவர்களாகவும், 1.5 லட்சம் பேர் காயமடைந்தவர்களாகவும், சுமார் 17 லட்சம் பேர் வாழ்விடங்களை இழந்து இடம்பெயர்ந்து சென்றதாகவும் அரசின் கணக்கெடுப்புகள் தெரிவித்தன. பெரும் பாதிப்பை உண்டாக்கிய சுனாமி பேரலையின் தாக்குதலிலிருந்து கண்டல் காடுகள் என்று அழைக்கப்படும் சதுப்பு நிலக்காடுகள் நிறைந்த பகுதியிலும், பவளப்பாறைகள் நிறைந்த மன்னார் வளைகுடா தீவு கூட்டங்கள் இருந்த பகுதியிலும் பாதிப்புகள் குறைவாகவே இருந்தன. சுனாமி பேரலைகளை அதன் வேகத்தையும் நீளத்தையும் கடக்கும் தூரத்தையும் மையப்படுத்தி 3 பிரிக்கின்றன. நீருக்கடியில் ஏற்படும் நில அதிர்வால் சுமார் 100 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் பாதிப்பினை ஏற்படுத்தும் அலைகளை உள்ளூர் சுனாமி அல்லது சாதாரண சுனாமி என்று அழைக்கின்றன. இந்த லோக்கல் சுனாமி அலைகள் 1 மணி நேரத்திற்குள் தனது தாக்குதலை நடத்தி முடித்து விடுகின்றன. சில நேரங்களில் 10 நிமிடத்திற்குள் எல்லாம் நடந்து முடிந்துவிடும். அதனால்தான் சுனாமி எச்சரிக்கை மையங்கள் நில அதிர்வு ஏற்பட்ட 3 நிமிடத்திற்குள் அவசர அறிவிப்பை வெளியிட்டு விடுவார்கள். மண்டல சுனாமி என்று அழைக்கப்படும் 2வது வகையான சுனாமி பேரலை 100 கிலோமீட்டர் முதல் 1000 கிலோமீட்டர் வரை பயணிக்கின்றன. சில நேரங்களில் அதனை தாண்டியும் பாதிப்பை உண்டாக்கும். 3 மணி நேரத்திற்கு பயணம் செய்கின்ற இந்த வகை சுனாமியால் பாதுகாப்பு முன் நடவடிக்கைகள் எடுத்திட கால அவகாசம் இருந்தாலும் அதிக சேதத்தை உண்டாக்குவது இந்த மண்டல சுனாமியாகும். அடுத்ததாக உள்ள பெருங்கடல் சுனாமி, டெலி சுனாமி என்று அழைக்கப்படும் நெடுந்தொலைவு சுனாமி, 1000 கிலோமீட்டர் தூரத்திற்கும் அதிகமான பகுதிகளை தாக்கி சேதத்தை உண்டாக்கும். இந்தோனேஷியா சுமத்ரா தீவில் ஏற்பட்ட 2004ஆம் ஆண்டின் நிலநடுக்கம் பெருங்கடல் சுனாமியை உருவாக்கியது. இந்தோனேஷியா தொடங்கி தாய்லாந்து, மலேசியா, இந்தியா, இலங்கை, மியான்மர், மாலத்தீவு, கிழக்கு ஆப்பிரிக்கா உள்ளிட்ட 14 நாடுகளில் பெரும் சேதத்தை உண்டாக்கி சென்றது.
1946 April 1 பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கம் சுனாமியாக உருவெடுத்து ஹவாய் தீவில் 100 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதன் தொடர்ச்சியாக பசிபிக் பெருங்கடலில் ஏற்படும் இயற்கை பேரிடரை கண்காணிப்பு செய்திட பசிபிக் சுனாமி எச்சரிக்கை அமைப்பு 1948 தொடங்கப்பட்டது. பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் ஏற்படும் நிலநடுக்கங்களை கண்டறிந்து சுனாமி அலைகள் உருவாக வாய்ப்புள்ளதா என்பதை கண்காணிப்பு செய்கிறது இந்த அமைப்பு. ரிக்டர் அளவுகளில் 7.5 புள்ளிகளுக்கு மேல் நிலநடுக்கம் பதிவு செய்யப்பட்டால் அலை வழிகாட்டி அமைப்பான டைடல் கேஜ் ஸ்டேஷன் சுனாமி அலை அதற்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் பற்றிய ஆய்வுகளில் ஈடுபட்டு உடனடி அறிவிப்புகளையும் வெளியிடுகிறது. ஆசிய பசிபிக் நாடுகளில் அடிக்கடி சுனாமி தாக்குதலை எதிர்கொள்கின்ற நாடு ஜப்பான். ஜப்பான் நாட்டில் 1952 சுனாமி எச்சரிக்கை சேவை மையம் தொடங்கப்பட்டது. ஜப்பான் வானிலை மையத்தின் ஒரு அங்கமாக செயல்படும் இந்த மையம் பசிபிக் மண்டல பகுதியில் செயல்படும் 6 கண்காணிப்பு மையங்களிலிருந்து நிலநடுக்கம் பற்றிய தகவல்களை பெற்று நிலநடுக்கம் ஏற்பட்ட 3 நிமிடங்களில் சுனாமி பற்றிய எச்சரிக்கை அறிவிப்பினை வெளியிடுகிறது. இந்த தகவலை அடுத்து சில நொடிகளில் ஜப்பான் நாட்டின் பொது ஊடகமான NHK அவசர அறிவிப்பாக வெளியிடுகிறது. அரசின் அறிவிப்பை நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் உடனடியாக ஒலிபெருக்கி மூலமாக எச்சரிக்கை அறிவிப்பு செய்கின்றனர். நிலநடுக்கம் ஏற்பட்ட அடுத்த 5 நிமிடங்களில் நாடு முழுக்க செய்தி பரவிவிடுகிறது. ஜப்பான் நாட்டின் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பேரிடர் முன்தடுப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு இருப்பதால் தங்களின் அடுத்த கட்ட செயற்பாடுகளை செய்வதற்கு மக்களும் துரிதமாக இயங்கி விடுகின்றனர். நிலநடுக்க பாதுகாப்பு மையங்களில் பொதுமக்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்படுகின்றனர். நிலநடுக்க எச்சரிக்கை அறிவிப்பு வரும் முன்பே கடுமையான அதிர்வுகள் ஏற்பட்டாலே அதிக பாதிப்பை உண்டாக்கும் புல்லட் ரயில்கள் முதல் அணு உலைகள் வரை தானியங்கி முறையில் தங்களின் இயக்கத்தை நிறுத்திவிடுகின்றன. பேரிடர் பாதிப்பிற்குள்ளாகும் பகுதிகளில் வீடுகள், அலுவலகங்கள் வழக்கமான செங்கல் சிமெண்ட் கொண்டு கட்டப்படாமல் ரப்பர், ஃபைபர் போன்ற பொருட்களால் கட்டப்படுகின்றன. 1963 முதல் பன்னாட்டு சுனாமி எச்சரிக்கை மையம் அமைக்கப்பட்டது. இந்த அமைப்பில் ஆஸ்திரேலியா, கனடா, சிலி, கொலம்பியா, குக் ஐலாண்ட், கோஸ்டாரிக்கா, தென்கொரியா, வடகொரியா, இக்வேடர், எல் சல்வேதார், ஃபிஜி, பிரான்ஸ், குவாதமாலா, இந்தோனேஷியா, ஜப்பான், மெக்சிகோ, நியூசிலாந்து, நிகரகுவா, பெரு, பிலிப்பைன்ஸ், ரஷ்யா, சமோவா, சிங்கப்பூர், தாய்லாந்து, அமெரிக்கா ஆகிய 26 நாடுகள் உறுப்பினராக இருந்து தகவல்களை பெற்றுக்கொள்கின்றன. 2004 சுனாமி தாக்குதலுக்கு பின்னர் இந்திய பெருங்கடல் சுனாமி எச்சரிக்கை அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு இந்திய பெருங்கடலில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணித்து வருகிறது. இயற்கை பேரிடரான சுனாமி பேரலைகள் உருவாகும் விதம், பாதிப்பு, சேதங்களை அறிந்து கொண்ட சில நாட்டினர் செயற்கையாக சுனாமி அலைகளை உருவாக்கி பிற நாடுகளுக்கு சேதம் விளைவிக்கும் முயற்சிகளை மேற்கொண்டனர். 2 உலகப் போர் நடைபெற்ற காலத்தில் நியூசிலாந்து இராணுவம் இப்போது ஷேக்ஸ்பியர் மண்டல பூங்கா என்று அழைக்கப்படும் ஆக்லாந்து கடற்பரப்பில் நீருக்கடியில் வெடிகுண்டுகளை வெடிக்கச் செய்தனர். ஆனால் பேரலைகள் உருவாகவில்லை. அமெரிக்கா நாட்டினர் பசிபிக் பகுதியில் ஆபரேஷன் கிராஸ்ரோடு என்ற பெயரில் 20 கிலோடன் வெடிமருந்துகளை வெடிக்க வைத்தனர். நீருக்கடியில் பேரலைகள் உருவாகி சுமார் 6 கிலோமீட்டர் தூரமுள்ள தீவுகளை அடைந்தபோது 4 மீட்டர் உயரத்திற்கும் மேல் அதிகரிக்கவில்லை. இதனால் போரின் போது செயற்கை சுனாமிகளை உருவாக்கும் திட்டத்தை உலக நாடுகள் கைவிட்டன. நில அதிர்வுகளை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் தொழில்நுட்பங்கள் கண்டறியப்படவில்லை. ஆனால் நில அதிர்வுகள் ஏற்பட்டால் சுனாமி உருவாகுமா என்பதை 3 நிமிடங்களுக்கும் அறிவிப்பு செய்ய முடியும். செயற்கை பேரிடர்களை தடுக்க முடியாது என்றாலும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளை, சேதங்களை குறைக்க முடியும், தற்காத்து கொள்ள முடியும். பண்டைய தமிழர்களின் கடலோர இயற்கை அரண்களை மீட்டெடுக்கும் பணியில் தமிழ்நாடு அரசின் வனத்துறையும் சதுப்பு நில காடுகளை உருவாக்கி வருகின்றனர். பேரிடர்களின் துயரங்களை தவிர்க்க இயற்கையோடு இணைந்த வாழ்வியல் முறைகளே தீர்வு என்று கருதி ஆண்டுதோறும் கடல் அன்னைக்கு நினைவஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் கடலோடிகள்.